யோகத்தை கற்று யோகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசையுள்ள அந்த அன்பர்களுக்காக யோகத்தின் ஒரு உயர்நிலையாகிய அமனஸ்ககம் என்ற ஒரு நிலையை பற்றிய ஒரு அற்புதமான தகவல் ஒன்றை குருவே சரணம். யோகத்தை கற்று யோகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசையுள்ள அந்த அன்பர்களுக்காக யோகத்தின் ஒரு உயர்நிலையாகிய அமனஸ்ககம் என்ற ஒரு நிலையை பற்றிய ஒரு அற்புதமான தகவல் ஒன்றை இன்றைக்கு நாம் பகிர்ந்துக்க போகிறோம். இப்போ பொதுவாக யோகம் ஞானம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் தியானம் வாசி குண்டலினி, அவ்வளோதான். இதை தாண்டி குதிரைக்கு கடிவாளம் போட்டதை போல் வேறு எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியாது, ஒரே போக்கில் அப்படி தான் போவாங்க. இப்போ குண்டலினியோ வாசியோ, நாம் செய்கிறது குண்டலினியாக வாசியாங்கிறதுலாம் தெரியாது, சொல்லி கொடுத்தது குண்டலினியாக வாசியாங்கிறது நமக்கு தெரியாது, கற்றுக்கிட்டோம் போய்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான். இதனுடைய விளைவுகள் பலன்கள் உணர்வுகள் எப்படி இருக்குன்னு சொன்னவங்களுக்கும் தெரியாது, கேட்டவங்களுக்கும் தெரியாது, இதுதான். ஆனால் நாம் இதனுடைய உள் அர்த்தங்கள் ரகசியங்கள் சித்த வித்தைகள் ரகசியங்கள் எப்படி இருக்குதுங்கிறத ரொம்ப ஆழமாக தோண்டி வெளியே எடுக்கணும் அப்படின்னு எடுத்து நாம் உணர்ந்த சில விஷயங்களை மக்கள்கிட்ட கொடுத்துட்ருக்குறோம். அதில் அமனஸ்ககம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான கலை. அது என்ன புது வார்த்தையாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம உடம்போட சயின்ஸ் ரொம்ப அழகாக சொல்கிறேன், நம்ம உடம்பை காற்று தான் நடத்திக்கிட்டு இருக்குது, நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சித்தர்கள் அப்போவே காற்றே கடவுள் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. காற்று நிர்வாகம் பண்ணுதுன்னா என்ன காற்றுங்க? நமக்கு தெரிஞ்சு தச வாயுக்கள்னு 10 வாயுக்களை பற்றி பேசிவோம். பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், இந்த 9 வாயுக்களோடு சேர்த்து பிரதான வாயு, முதன் முதலாக உள்நுழையும் வாயு, அமைதியாக இருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு வாயு, தனஞ்சயன் சேர்த்து 10 பேரை சொல்லிடுவோம். இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஞானம் உள்ளவங்க என்ன செய்வாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 4 வாயு, முக்கியன், வைரவன், பிரபஞ்சனன், அந்தரியாமி, 4 பேரை சொல்லிடுவாங்க. இன்னும் சற்று அதிகமாக இதை தாண்டி வேறு யாருக்கும் எதுவும் தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த உலகத்திலேயே நம்ம சபை அதிகப்படியான வாயுக்களின் பேரை உச்சரிக்குது. 15வதாக ஒரு வாயு ஈசானன், இதை நம்ம சபை தான் சொல்லியிருக்குது. இது போக பிரணவ மந்திரமான ஓம் என்ற மந்திரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாயுக்கள் 3 பேர், தைஜசன், பிரபஞ்சனன், பிராஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான வாயுக்கள், இதையும் நம்ம தான் சொல்லியிருக்கோம். இது மாதிரி வாயுக்கள் நிறையா, பிரவகன் இருக்குது, நிறையா கூவகன் அப்படின்னு சொல்லிட்டு வாயுக்கள் நிறையா இருக்குது. அதில் முதன் முதலாக இந்த உடலின் உள்ளே நுழையக்கூடிய ஒருவனுடைய பெயர் தனஞ்சயன், அதுதான் முதல்ல உள்ளே நுழையிற காற்று. கருமுட்டையும் விந்தனவும் முட்டி மோதும்பொழுது அந்த பெருவிடுப்பின் போது உள்ளே நுழையக்கூடிய ஒரு ஜீவ ஆத்மா அப்படிங்கிறது முதலில் நுழைபவர் தனஞ்சயன். அவருக்கு பின்னாலேயே வால் பிடித்த மாதிரியே பின்னால் வரக்கூடிய இன்னொருத்தர், தனஞ்சயன் எங்கேயோ அங்கேயே இவரும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒருத்தர், அவர் யாருன்னா அந்தர்யாமி. இப்போது ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க, ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க, ஒரு பிரதமர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிஏன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த பிஏ யாருன்னா முதலமைச்சரோட சகலவிதமான டேட்டாஸை பூரா நிர்வாகம் பண்ணுறவங்க அவங்க தான், அவரோட ப்ரோக்ராமை ஷெட்யூல் போடுறவங்க அவங்க தான். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு அவருக்கான ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ தனஞ்சயனுடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னு யாரை சொல்லலாம்னா அந்தர்யாமிங்கிற ஒரு காற்றை. இந்த அந்தர்யாமி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுவாசிக்கிற காற்றுல இருக்கக்கூடிய பிராணன் அப்படிங்கிற சக்தியை மட்டும் தனியாக பிரித்து இந்த உடம்புக்கு கொடுக்குறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்தர்யாமி. இந்த காற்றுல இருக்க பிராணனை அடையாளம் பார்க்குறவரே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தர்யாமி. இப்படி இந்த உடல் முழுக்க வாயுக்கள் நிறைய இருந்து இந்த உடலை நிர்வாகம் பண்ணுகிறது, அதில் பிரதானமாகவும் தனஞ்சயன், அவருடைய உதவியாளர் அந்தர்யாமி. இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. யோகம் பயிலலாம், யோகத்தின் மூலமாக என்னுடைய பிறவியை அறுக்கலாம், இறைவனுடன் சென்று சேரலாம் அப்படின்னு முடிவுக்கு வரும்பொழுது இந்த வாயுக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆகணும். அந்த வாயுக்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா வெற்றி கிடைக்கிறது கஷ்டம். அப்போ என்ன செய்யணும்? இந்த காற்றை பற்றிய முழு ரகசியமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் அதை எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஞானமே நமக்கு தெரியும். சரியாக புரிஞ்சுக்கோங்க, உள்ளே இருக்கக்கூடிய காற்றை பற்றிய முழு ரகசியமும் நமக்கு தெரிஞ்சால் தான் அதை எங்கே பயன்படுத்தணுங்கிற அறிவு நமக்கு வரும். அதனால தான் சொல்கிறேன், காற்றே கடவுள்னு சித்தர்கள் சொன்னதுக்கு பின்னால் இவ்வளோ ரகசியம் இருக்குங்கிறத நான் அடிக்கடி சொல்கிறதுக்கான காரணம் தான். ரைட். இப்போது தனஞ்சயன்,
அவருடைய உதவியாளர் அந்தர்யாமி. இந்த ரெண்டு பேரையும் யோகத்தில் பயன்படுத்தி மேலே குண்டலினி வாசின்னெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அதனுடைய செயல்பாட்டை தீர்மானிக்கும் பொழுது அவங்க ஒவ்வொரு இடமா வந்து அவங்களுடைய சப்போர்ட்டு தான் வந்து அந்த எனர்ஜியை மேலே தூக்கி கொண்டு வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சப்போர்ட் இல்லாமல் நடக்க முடியாது. அப்படி கொண்டு வரும்போது தனஞ்சயனையும் அந்தர்யாமியையும் ஆகாச தத்துவம் இயங்கக்கூடிய புருவ மத்திக்கு தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே கொண்டு வந்து ரெண்டு பேரை உட்கார வைக்கிறீங்கன்னா அந்த கலைக்கு பேர் அமனஸ்கரம்னு பேர். தனஞ்சயனையும் அந்தர்யாமியையும் அப்படி எல்லா பக்கத்துலேயும் அந்தர்யாமி செயல்பட்டு இருக்கார். நார்ச்சந்தியில் இருப்பார், தனஞ்சயன் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருப்பார், பிரம்மமூர்த்தத்தப்போ இங்கே ஒருவார், இப்படி தனித்தனியாக இருக்கிறவங்கள ஒன்றாக இணைத்து ஆகாச தத்துவம் இயங்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த கலைக்கு பேர் அமனஸ்ககம்னு பேர். அப்போ என்ன நடக்கும் தெரியுமா, கீழ் நோக்கி இறங்கக்கூடிய பிந்துவானது கீழ் நோக்கி இறங்குவதை நிறுத்தும். அதுக்கு பேர் ஜீவசக்தின்னு பேர். அது கீழே இறங்குச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சிந்தும் மணி அப்படின்னு பேர். அந்த மணி கீழ்நோக்கி சிந்தினால் பிறவிகள் தொடரும், பிறப்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, மரணம் வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எப்போ அந்த மணி கீழ்நோக்கி இறங்காமல், அதாவது கீழ்நோக்கி சிந்தாமல் மேலேயே நிற்கிதோ அப்போ அதுக்கு பேர் சிந்தாத மணி, சிந்தாமணின்னு பேர். அந்த மணி சிந்தாமல் மேலே நின்றுக்குச்சு அப்படின்னா அவங்க இறைவனாக மாறிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களால எதையும் இந்த உலகத்தில் சாதிச்சுக்க முடியும்னு அர்த்தம். சிந்தாமணிங்கிறது ரகசியமே அதான். இதை பெரியவங்க எப்படி நமக்கு உவமையாக சொல்லுவாங்கன்னா, தேவலோகத்தின் கற்பகத்திரு சிந்தாமணிங்கிற மரம், இந்த சிந்தாமணிங்கிற மரத்துக்கு கீழேருந்து என்ன கேட்டாலும் கிடைக்கும் இப்படின்னு வந்து உவமையாக சொல்லுவாங்க. உண்மை என்னென்னா இதுதான், சிந்தும் மணி சிந்தாத மணி. சிந்து மணினா விந்து கீழ்நோக்கி இறங்கி விந்து பையில் விடுகிறது, மேலேருந்து கீழ்நோக்கி வந்து. சிந்தாத மணினா கீழே இறங்காது, மேலே நின்றுக்கும், கெட்டிப்பற்றும், ககனமணியாக மாறிக்கும். இதில் ரொம்ப சுராதி சூரர் வில்லாதி வில்லன் யார்னு கேட்டிங்கன்னா நம்ம குரு பெருமான் போகர் பெருமான் வந்து இதில் மன்னாதி மன்னர். அவர் அதில் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர், அந்த மணியை கீழ்நோக்கி இறக்காதவர். அதில் நம்மளுடைய மிகப்பெரிய அறிவாளி கூட்டங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, போகர் பெருமானுக்கு மனைவியர் அதிகம், குழந்தைகளை எண்ண முடியாது அப்படின்னு நிறையா புருடா விட்டுக்கிட்டு தெரியுதுங்க. அப்படியெல்லாம் வந்து மனைவிகள் எண்ணிலடங்கா மனைவியரும் எப்போ பார்த்தாலும் குழந்தை முன்னாடி சுற்றிட்டு தெரிகிறவர்கள்லாம் சித்தராக இருக்க முடியுமாங்கிற ஞானம் யாருக்கும் இல்லை. ஓகே, அதை விட்டுருவோம். அப்படி அந்த ஜீவசக்தியானது மேலேயே நின்றுக்கும். இந்த மூன்றும் ஆகாய தத்துவத்தில் எப்பொழுது இயங்குகிறதோ அந்த கலைக்கு பெயர் அமனஸ்ககம். அப்போ என்ன ஆயிரும், மனம் என்ற ஒன்று இல்லாமல் போய்விடும். அமனம், மனம்ங்கிறது அமனமாக மாறிடும், மனமே இல்லாத. அப்போ என்ன மனமே இல்லைன்னா என்னது, வெட்ட வெளி சூன்யம், அங்கே ஒன்றுமே இருக்காது. அப்படின்னா என்னது, நான் எனதுங்கிறதெல்லாம் மறைஞ்சு, என் உடல் என் கை என் கால் என்பதெல்லாம் மறைஞ்சு நான் ஒரு சூன்யமாக இருக்கிறேன் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம போயிடுறது. அப்படின்னா என்ன நடக்கும், இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை ஒரு 21 வகையான தாரணை சேர்ந்தால் ஒரு தியானம்னு சொல்லிட்டு, ஒரு தாரணைனா எவ்வளவுன்னு சொல்லிட்டு அது ஒரு கணக்கு. 21 வகையான தாரணை செஞ்சால் தியானம். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன, தனஞ்சயனும் அந்தர்யாமியும் ஆகாய தத்துவத்தில் இயங்கிட்டாங்க, 21 தாரணைகள் செய்தால்தான் இயங்குவாங்கன்னு அர்த்தம். அங்கே வந்துடுறாங்க. அங்கே வந்தால் என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக வெந்து சக்தி கீழ் நோக்கி இறங்குவதில்லை. அப்போ என்ன ஆகுது, மூவரும் ஓரிடத்தில் இருந்து இறைவனோ இறைவன் அப்படிங்கிற ஒன்று நான் தாங்கிற உணர்வை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் அமனஸ்ககம். அது சித்தியானதுக்கப்புறம், அந்த உணர்வு வந்ததுக்கப்புறம், 21 முறை அமனஸ்கக நிலையில் இருந்தால் தான் ஒரு தியானங்கிறது நமக்கு சித்தியாகும். அப்போ தாரணைக்கும் தியானத்திற்கும் இடைப்பட்ட ஒரு உணர்வு நிலை அமனஸ்ககம். இந்த அமனஸ்ககம் 21 முறை கடந்தால் மட்டும்தான் ஒரு தியானம் சித்தியாகும். ஒரு தியானங்கிறது 21 முறை கடந்தால் மட்டும்தான் சமாதிங்கிறதுன்னு ஒரு பெரிய கணக்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு தான் பதஞ்சலி மகான் வந்து 12 வருட கால அவகாசை கொடுத்து முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. சும்மா ஒரு மதுரை போகிறதுங்கிறது இலக்காகி போயிடுச்சு எனக்கு, நான் இங்கேருந்து மதுரை போகணும், இதுதான் என்னுடைய டார்கெட். கண்ணை மூடி உட்காந்தாச்சு, மதுரை போயாச்சு, இறங்கியாச்சு, மதுரையை பார்த்தாச்சு. ஆனால் மதுரைக்கு எப்படி போகணும்னு யாராவது கேட்டால் உங்களால் விளக்கமாக சொல்லிட முடியுமா, இங்கேருந்து நான் ரைட் எடுத்து போனேன், மெயின் ரோடு வந்துச்சு, திண்டுக்கல் ரோடு வந்துச்சு, திண்டுக்கல் ரோட்டில் ஏறி போனேன், ஆயக்குடி வந்துச்சு, கணக்கன்பட்டி வந்துச்சு, சத்திரப்பட்டி வந்துச்சு, ஒட்டன் சத்திரம் வந்துச்சு, அங்கங்கே டிராஃபிக் இருந்துச்சு, அந்த ரோட்டில் குண்டு இருந்துச்சு, குழு இருந்துச்சு, சின்ன ரோடாக இருந்துச்சு, பெரிய ரோடாக இருந்துச்சு, ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா, உங்களுடைய வெற்றி சரியானது தானா, மதுரைக்கு போயிட்டேன் அவ்வளோதான்,
வேற ஒருத்தர் வந்து கேட்குறாரு, தம்பி எனக்கும் மதுரைக்கு ரூட்டு சொல்லுங்கள், உங்களால் சொல்ல முடியுமா? மதுரைக்கு வர வழியில் எது ஷார்ட்கட்டு, எது நல்ல ரூட்டு, எந்தெந்த ரூட்டை கடந்து வந்தீங்க, எங்கெங்கே சிரமப்பட்டீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? யாரோ ஓட்டிகிட்டு வந்தாங்க, எங்கேயோ வந்து சேர்ந்துட்டீங்க எப்படியோ, அவ்வளோதான். ஆனால் நான் என்ன செய்கிறேன், நானே ஓட்டணும், நானே தெரிஞ்சுக்கணும், நானே என்னுடைய அனுபவத்தை ரசித்து சொல்ல தெரிஞ்சுக்கணும். இங்கே அது இருக்கா? இல்லை. அப்போ குண்டலினியோ வாசியோ இப்படி உட்கார அப்படி உட்கார் இதை செய்ய எங்கள் கவனத்தை வை, அவ்வளோதான். அதோடய விளைவுகள் என்னவாக இருக்கும், அதோடய பலன் நம் சொல்லி கொடுத்தவங்களையும் காணும், கற்றுக்கிட்டவங்களையும் காணும், எல்லோரும் மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் அந்த வித்தைய சித்தர்கள் உலகத்துக்கு கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, மரணத்தை ஜெயிக்க முடியும்னு சொன்னாங்க. எங்கேயோ தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அப்போது ஒரு வித்தையை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதனுடைய முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க பழகுனீங்கன்னா மட்டும்தான் வித்தையை கற்றுக்கிறதுக்கும் வித்தையில் ஜெயிக்கிறதுக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்கன்னு அர்த்தம். அமனஸ்ககம் ஒரு அற்புதமான கலை. தாரணைக்கும் தியானத்துக்கும் இடையில் ஒரு உணர்வு நிலை. குருவே சரணம்.